அண்மை செய்தி, கொலை முயற்சி வழக்கிலிருந்து அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். திமுக நகரச் செயலாளர் சுரேஷ் கொலை முயற்சி வழக்கிலிருந்து அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். பெங்களூரு நிகரர் செய்தியாளர் முத்துராமன், வணக்கம் முத்துராமன். விவரம். வணக்கம் கார்த்திகா. கடந்த 2011 ஆண்டு மார்ச் மற்றும் மே மாதங்களில் அதாவது திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி உட்பட்ட ஆறுமேரி திமுக நகர செயலாளராக சுரேஷ் கொலை முயற்சி வழக்கில் தமிழக வீரத்துறை அமைச்சர் அனிதா ராஜன் மற்றும் மாவட்ட நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கியது. இதைத் தொடர்ந்து இன்று இறுதிக்கட்ட விசாரணையில் ஆஜரானவர்கள் இதில் 2011 இரண்டு கோஷ்டிகளாக செயல்பட்டு வந்தனர். அப்பொழுது திமுக அனிதா ராஜன் அவர்கள் எம்எல்ஏவாக இருந்துள்ளார். மற்றொரு கோஷ்டியைச் சேர்ந்த ஆறுமுனேரி நகர திமுக செயலாளர் சுரேஷ் என்பவர் தேர்தல் தொடர்பாக ஏற்பட்டுள்ள பிரச்சனை. இதில் கடந்த 2011 மார்ச் மற்றும் மே மாதங்களில் திமுக நகர செயலாளர் சுரேஷ் உள்ளிட்ட இருவர் மீது மற்றும் ஐந்தோர் மீது கொலை வழக்கு, வெறித்தாக்குதல், பெட்ரோல் குண்டு வீச்சு, கார் எரிப்பு போன்ற சம்பவங்கள் நடைபெற்றது. இந்த வழக்கு முயற்சி காரணமாக சம்பந்தமாக கொலை முயற்சி உள்ளிட்ட மூன்று பிரிவு அமைச்சர் அனிதா ராஜன் உட்பட சிலர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் இன்று இறுதிக்கட்ட விசாரணையில் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆஜராகினார். அதே போல் இது தொடர்பாக அப்போது இருந்த ராதாகிருஷ்ணன், அதாவது கேஆர்எம் என்பது பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட பிரதிநிதியாக உள்ளார். இந்த விசாரணையில் இவர்கள் இது மூன்று பிரிவுகளில் இவர்கள் வந்து இந்த விடுதலை செய்யப்பட்ட வழக்குகளில் இருந்து விடுதலை செய்யப்பட்டு இந்த மாவட்ட முதன்மை நீதிபதி குருமூர்த்தி அவர்கள் இன்னைக்கு உத்தரவிட்டனர். கார்த்திகா. தூத்துக்குடி ஆறுமுக நேரிகள் கடந்த 2011 ஆண்டு முன்னாள் திமுக நகரச் செயலாளர் சுரேஷ் கொலை முயற்சி வழக்கில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தற்பொழுது விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த அண்மை செய்திகளை பார்த்தோம். மாவட்ட முதன்மை நீதிமன்றம் இந்த தீர்ப்பினை அளித்திருக்கிறது. உரங்களை வழங்கியமைக்கு நன்றி முத்துராமன். தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம், காலை பொழுதில் புதிய அங்கம், செய்தி வழங்குவதில் உலக தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.